ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹார்னட் 2.0. இந்த வண்டியை பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ், நெக்ஸ்ட் இல்லை என்னென்னலாம் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, போன வருஷம் இதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ்ன்ட்டு ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது வந்து உங்களுக்கு 1,33,000 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஆண்ட்ராய்டோடு வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 1,55,000-60,000 அந்த ரேஞ்சில் வரும். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஹோண்டா லோகோ அண்ட் நம்பர் பிளேட்டை அந்த கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்பவே புதுவாக ஒரு யூனிக்கான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. எல்இடி செட்டப் ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சூப்பரான எல்இடி தான். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட் இருக்குது, ஒன்று லோ பீம் ஒன்று ஹை பீம் ஆன் பண்ணுறோம் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹை பீம். உங்களுக்கு நைட்டில் வந்து விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க ஹோண்டா. நெக்ஸ்ட் அந்த லைட்டோட டிசைனும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மர்க்காட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு டிசைனை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க அந்த பைக்கோட ரெட் கலர் மாதிரி வரும், பட் உங்களுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாக் கலர் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்ல விஷயம். நெக்ஸ்ட் டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா அதே போன விஷயம் அதே டெயில் லேம்ப் தான், அந்த எக்ஸ் மார்க் டெயில் லேம்ப் தான், எல்இடி செட்டப் தான். அதுவுமே ஒரு நல்ல ஐகானிக்கான டிசைன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு பிரேக்கிங் படி பார்த்துருவோம். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வித் ஏபிஎஸ் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க, பட் அந்த டிஸ்க் சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவே கொடுத்துருக்காங்க. 276 mm தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா இன்னுமே வண்டி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்திருக்கும், பிரேக்கிங் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது என்னோட சஜஷன். நெக்ஸ்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிஸ்க் தான். இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸில் தான் வருது, டியூவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. மேபி நெக்ஸ்ட் வெர்ஷனில் 3.0 வரும்போது அதை ஆட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதை ஆட் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கும். டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன விஷயத்தில் கொடுத்துருந்த அதே டயர் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சைஸான டயர் தான் அதுவே. நெக்ஸ்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள சஸ்பென்ஷன் பார்த்தியா பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன், அந்த ரெட் கலர் ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வர பைக்ஸ்லாம் அந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட கன்சோல் இது தாங்க. இந்த கன்சோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தாலும் கொஞ்சம் டிசைன் வைஸ் அந்த மாடல் ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கியர் இண்டிகேட்டர் முதற்கொண்டு இதிலே வருது. இண்டிகேட்டர் அண்ட் இன்ஜின் மேல்ஃபங்க்ஷனுக்கு நியூட்ரல் கீ அண்ட் ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் டைம் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அந்த கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கால உங்களுக்கு கியர் எந்த கியரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்லாவே விஷயம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து எல்லா பைக்ஸ்லையும் கொடுத்துட்டு வராங்க. இதுலையும் கொடுத்துட்டு வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் இது என்ன தான் ஒரு சின்ன சைஸாக இருந்தாலும் உங்களுக்கு விசிபிலிட்டி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா தான் விசிபிலிட்டி பிரைட்னஸாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டே லைட்டில் பார்த்தாலே தெரியும், நம்பவே நல்லா தான் தெரியுது. கீ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. போன வருஷத்தில் வந்து ஹேண்டில் பாரில் கொடுத்தாங்க, இப்போ கீழே டேங்க்கில் கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டைலிஷாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அந்த ஓவல் ஷேப்லாம் கொடுக்கல. இது அந்த ஸ்விட்சஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்ச் மேலே உங்களுக்கு வெர்ஷன் 1 உங்களுக்கு எப்படி இருந்தோ அதே ஸ்விட்சஸ் தான் இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதே செட்டப் எல்லாமே அதே தான், லைன் அப் எல்லாமே அதே தான். உங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் சுவிட்ச் இருக்குது. இந்த வண்டியோட டிசைன் பார்த்தாலே தெரியுங்க, உங்களுக்கு ரொம்பவே பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, ஸ்பிட் சீட் கொடுத்துருக்காங்க. என்ன தான் இந்த வண்டி ஒரு ஸ்பிட் சீட் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு உட்கார வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹோண்டா லோகோ வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய கிராஃபிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டியில். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்டிக்கர்ஸ் அந்த ஹார்னட்ன்ற இடத்துலலாம் தெரியும், ரொம்பவே கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே யூஸ் பண்ணியிருந்த பிளாஸ்டிக்ஸ் நான் பார்த்தேன், பிளாஸ்டிக்ஸுமே ரொம்பவே நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா மிடில் மட்டும் அந்த பிளாக் கலர் ஒரு லைக் ஒரு ஃபீல்காக கொடுத்துருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் பிளாக் கொடுத்துட்டு அதில் ஒரு சின்ன டிசைன்ஸ் மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல குஷனியான சீட் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கேபில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேபில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க செட்டப்பு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா 2.0 அந்த ஸ்டிக்கரை வந்து மிடில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாரி கட் பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் யூனிக்காக தெரியுது. இந்த டிசைன் வந்து எனக்கு மோஸ்ட்லி ஒரே ஒரு கம்பி தான் தருவாங்க, இவங்க அதுக்கு மேலே ஒரு அடிஷ்னலாக ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூமில் எடுக்கும்போதே பண்ணி தான் தராங்க, இதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது, அது கூட தான் வருது. நெக்ஸ்ட் இந்த கால் வடிக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பரில் கொடுக்குறாங்க. அந்த ரப்பர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இது கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிருது. அது கொஞ்சம் பெட்டராக பார்த்தீங்கன்னா ரப்பர் கொடுக்காத ஜஸ்ட் அந்த ஸ்டீல் மட்டுமே கொடுக்கலாம், அது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். பட் இவங்க ரப்பர் கொடுத்துருக்காங்க, பட் இட்ஸ் ஓகே, நல்ல குவாலிட்டி பேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்துருவோம். அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 184cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.3 BHP பவரும் 16.1 Nm டார்க்கும் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இல்லை இன்ஜினோட கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.55 கிட்ட வருது ஆன்ரோட் ப்ரைஸோட.
இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் இருக்குது. இதுலேயும் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா இது 184cc லிக்விட் கிட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் வண்டி எஃபிஷியன்ஸாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இதோட கியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் ஹோண்டா டிசைன் பண்ணுவாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத இன்ஜின்லாம் ஒரு நம்பிக்கையான இன்ஜினியர் சொல்லலாம். ஒரு எமகா இன்ஜின் எவ்வளோ நம்பிக்கையானதோ அதேமாரி ஹோண்டாலையும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அந்த பவர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஓட்டும் போதே தெரியும் அந்த வண்டியோட பவர் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வண்டி அப்படி தான் உங்களுக்கு ஓட்டும் போதே வந்து பவர் நல்லாவே ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது கிராஷ் கார்டுமே கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதே தெரியாத மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் இது எக்ஸாஸ்ட் பாருங்க, எக்ஸாஸ்ட் மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க கீழே அடிப்படாத இருக்கிறதுக்கு. இது பிரேக் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அந்த கவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கிடையாது, இது ஒரு அலுமினியம் கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் ஃபினிஷிங்கோட. அந்த எக்ஸாஸ்ட் டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு போன வெர்ஷனோட 2.0 வந்து நிறையவே அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வண்டி வந்து ஒரு அட்ராக்டிவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட டிசைன் பற்றி பேசிட்டு நான் ஃபோக்ஸ் பற்றி பேசாத விட்டேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூஎஸ்டி ஃபோக்ஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. செமையான விஷயம், அதுவும் கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன் நிறைய வீட்டில் கோல்டு கலர் ஃபோக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வரதில்லை, ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் வருது. பட் இங்கேயும் இப்போலாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலி இந்த வண்டியை வாங்கலாமா கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஒரு ஒர்த்தபிளான வண்டி தான். உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும். அன்டில் தென், பை பை.